கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான கோவாக்ஸ் திட்டத்திற்கு நூற்று எண்பத்து நான்கு நாடுகள் இணைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோ சதானம் கெப்ரியஸ் தெரிவித்துள்ளார் ஜொனிவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரும்பான்மையான நாடுகள் கோவிட் வேக்சின் நிதி திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் மிக விரைவாக பணக்காரர் மற்றும் ஏழை நாடுகளுக்கு தடுப்பு மருந்துகளை கொண்டு செல்ல முடியும் என்று கூறினார் உலகில் அனைத்து நாட்டு அரசுகளும் கோவிட் தொற்றின் சங்கிலி தொடர் பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்திட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நோயால் பாதிக்கப்பட்டோரை பாதுகாப்பதிலும் மருத்துவமனை சுகாதார ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதிலும் நோய் பரிசோதனைகளிலும் தொடர்ந்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தனிமனித இடைவெளி முகக்கவசம் அணிதல் கைகளை சுத்தமாக வைத்திருத்தல் கூட்டங்களை தவிர்த்தல் சுகாதாரமான காற்றை சுவாசித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்